हेलो माय डियर स्टूडेंट्स, वेलकम टू माय यूट्यूब चैनल चाइना ऑफ स्पेल्स। இன்னைக்கு வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னா லெசன் நம்பர் 3. இதுக்கு முன்னாடி வந்து நான் ரெண்டு வீடியோ கொடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து டைப்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் னு நான் வீடியோ கொடுத்திருந்தேன். அந்த வீடியோ லெசன் நம்பர் 2 வந்து என்னன்னா பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் னா பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். அந்த வீடியோல வந்து பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ்ல வந்து நீங்க பார்க்கலனா முதல்ல வந்து அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல லாஸ்ட்ல வந்து அந்த வீடியோட லிங்க் இருக்கும், அது முதல்ல பாருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் அந்த வீடியோ வந்து நான் அந்த வீடியோல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ்ல 3 பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 2 பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, 2 பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் அண்ட் 3 பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். 3 பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ்னா என்னன்னா சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். டூ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ்னா என்ன சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். ஓகே, லாஸ்ட் வீடியோல வந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வந்து நாங்கள் டீட்டெயிலாக பார்த்தோம். ஓகேவா, ஒரு சென்டென்ஸ்னா ஒரு சென்டென்ஸில் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, அந்த பார்ட்ஸ் வந்து எந்தெந்த பேர்ல இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு வந்து நாங்கள் பார்த்தோம். ஓகே, அதில் வந்து என்னென்ன டீட்டெயிலாக இருக்குன்னு அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா டூ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ். டூ பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட். ஓகே, பார்த்தீங்களா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் இது என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, கவலைப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈஸியான கிராமர் லெசன். இது வந்து லெசன் நம்பர் 3. ஓகேவா, ஒன் பை ஒன் லெசன் பாருங்க. ஓகேவா, டைரக்டா வந்து மூணாவது லெசன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது லெசன் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லெசன் அந்த மாதிரி போகாதீங்க. ஒன் பை ஒன்னா வாங்க, அதனால தான் வந்து நான் லெசன் நம்பர் போடுறேன். ஓகே, இப்போ வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு மைண்ட்ல என்ன வரும்னா சப்ஜெக்ட் வாட் இஸ் எ சப்ஜெக்ட். ஓகேவா, சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும், ஒரு டவுட் வரும். சப்ஜெக்ட்னா நீங்க வந்து கிளாஸ்ல ஸ்கூல்ல படிக்கிற காலேஜ்ல படிக்கிற வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட், இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் கிடையாது. இது வந்து சென்டென்ஸோட சப்ஜெக்ட். ஓகேவா, சென்டென்ஸோட ஒரு லைன் இருக்குன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட் அது என்னன்னு வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இதோட டெஃபினிஷன் படிச்சுக்கலாம். ஓகே, முதல்ல பாருங்க, ஏ சப்ஜெக்ட் இஸ் தி பர்சன் ஆர் திங் தட் இஸ் டூயிங் அன் ஆக்ஷன் ஆர் தி பர்சன் ஆர் தி திங் தட் இஸ் தி ஃபோக்கஸ் ஆஃப் தி சென்டென்ஸ். ஏ சப்ஜெக்ட் இஸ் தி பர்சன், ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ன இருக்கலாம், ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பொருளாக இருக்கலாம். ஓகேவா, ஒரு ஆளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பொருளாக இருக்கலாம். அந்த ஆளோ அந்த பொருளோ ஓகேவா வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணும். ஓகேவா, ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த ஆக்ஷன் வந்து அந்த ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ணும். ஆக்ஷன்னா ஒரு மூவ் ஆகும். ஓகேவா, மூவ் ஆகும், ஏதாவது வந்து வேர்ப் இருக்கும் அந்த சென்டென்ஸில். வேர்ப் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஓகேவா, ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஓகே, அந்த பர்சன் அந்த பொருள் வந்து அந்த சென்டென்ஸ்க்கு பொறுத்த மாதிரி தான். ஓகேவா, அந்த சென்டென்ஸில் வந்து பர்சன் கூட இருக்கலாம், ஓகேவா ஒரு ஆளாக கூட இருக்கலாம், ஒரு பொருளாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேர்பாக கூட இருக்கலாம். ஓகேவா, அந்த பொறுத்தி தான் வந்து சப்ஜெக்ட்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம் எது இருக்குது அப்படின்னு. அது வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்து படித்தாதான் தெரியும். தட் இஸ் தி ஃபோக்கஸ் ஆஃப் தி சென்டென்ஸ். அந்த ஃபோக்கஸ் அந்த சென்டென்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தாதான் அது சப்ஜெக்ட் என்னன்னு வந்து புரியும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா வாட் இஸ் ப்ரிடிகேட். ப்ரிடிகேட்னா என்ன அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். சப்ஜெக்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் இல்லைன்னா ஆள் ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்யும். ஓகேவா, அதுதான் வந்து சப்ஜெக்ட். அந்த சென்டென்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் தான் வந்து அது ஆளா கூட இருக்கலாம், அது வந்து இல்லைன்னா பொருளா கூட இருக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து வாட் இஸ் ப்ரிடிகேட். சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சப்ஜெக்ட், சென்டென்ஸோட செகண்ட் பார்ட் என்ன ப்ரிடிகேட். ஓகேவா, ப்ரிடிகேட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். ப்ரிடிகேட்னா என்னன்னு பார்த்துக்கலாம். தி ப்ரிடிகேட் இஸ் தி பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் தட் கண்டெய்ன்ஸ் தி ஆக்ஷன். ஓகேவா, ப்ரிடிகேட்னா ஒரு பார்ட், சென்டென்ஸோட ஒரு சைடோட ஒரு பார்ட். ஓகேவா, சென்டென்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் நான் சொல்லியிருந்தேன், சென்டென்ஸோட டூ பார்ட்ஸ் இருக்கும்,
ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா சப்ஜெக்ட், செகண்ட் பார்ட் என்னன்னா ப்ரிடிகேட். அந்த வீடியோ பார்க்கலைன்னா முதல்ல வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்கு வாங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து ப்ரிடிகேட்னா என்ன, ஒரு சென்டென்ஸோட பார்ட். அந்த பார்ட்டில் வந்து என்ன இருக்கோ அந்த பார்ட்டில், அந்த பார்ட்டில் வந்து கண்டெயின்ஸ் தி ஆக்ஷன். ஓகேவா, அந்த சென்டென்ஸோட பார்ட்டில் வந்து பார்ட்டில் ஆக்ஷன் இருக்கும். ஓகே ஆக்ஷன் இருக்கும். இப்போ ப்ரிடிகேட்டோட ப்ரிடிகேட் ஸ்ட்ரக்சர் ஓகேவா பாருங்க. ப்ரிடிகேட்ல ப்ரிடிகேட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் பார்த்தா தான் வந்து எப்படி இருக்கும் ப்ரிடிகேட், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே கொஞ்சம் ஓகே கவனிங்க. ப்ரிடிகேட்னா ப்ரிடிகேட்டோட ஸ்ட்ரக்சர், ப்ரிடிகேட் எந்த மாதிரி இருக்கும் ப்ரிடிகேட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். அது பார்த்தா தான் வந்து ப்ரிடிகேட் எப்படி இருக்கும், என்ன அது அப்படின்னு வந்து நம்மளுக்கு புரியும். ஓகேவா, என்னன்னா அதுல வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும்னு வந்து டெஃபினேஷன்ல நான் சொன்னேன். அது வந்து ஆக்ஷன் இருக்கும், அதுதான் வந்து ப்ரிடிகேட் அப்படின்னு சொன்னேன். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். வி பிளஸ் ஓ. வினா என்ன, ஓனா என்ன, ஒண்ணுமே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வினா வேர்ப் ஓகேவா, ஓனா ஆப்ஜெக்ட். ஓகே வேர்ப் இருக்கும், அது கூட சேர்த்து வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். வேர்ப் ஆப்ஜெக்ட் இருக்கும், அது ரெண்டு சேர்த்து தான் வந்து ப்ரிடிகேட் இருக்கும். ஓகே இப்போ பாருங்க நெக்ஸ்ட். வென் எவர் வி ஃப்ரேம் யூ சென்டென்ஸ், எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதுனா, ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணால் வந்து அது எப்படி இருக்கணும், அதில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி இருக்கும். ஓகே தி சென்டென்ஸ் மஸ்ட் ஹாவ் டூ எசென்ஷியல் பார்ட்ஸ். ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணால் வந்து அந்த சென்டென்ஸில் வந்து டூ எசென்ஷியல், ரெண்டு பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. என்னன்னா சப்ஜெக்ட், ப்ரிடிகேட். அது எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அது வந்து பார்த்துக்கலாம். முதல் பார்ட் வந்து பாருங்க, வி ரைட் எ நேம், வி ரைட் எ நேம் ஆஃப் எ பர்சன். நாங்கள் வந்து முதல் பார்ட்டில் வந்து என்ன எழுதுவோம், சென்டென்ஸ் முன்னாடி வந்து நேம் ஆஃப் எ பர்சன் எழுதும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் எ பர்சன். யாரோ ஒரு ஆள் இருக்காங்களா இல்லைனா யாராவது பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கன்னா அவனோட பேர் வந்து முதல்ல எழுதுவாங்க, அது வந்து ஒரு பார்ட்டு. அப்படி இல்லைனா ஆர் நேம் ஆஃப் எ திங், ஒரு பொருளோட பேர் எழுதுவாங்க. ஓகேவா, அப்படியோ இல்லைனா ஒரு ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன, நான் லாஸ்ட் சென்டென்ஸ் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், பார்ட்ஸ் ஆஃப் தி சென்டென்ஸில் நவுன் ப்ரொனவுன் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். நவுன்னா என்ன, ஏதாவது ஒரு பேர் இருக்கும். ப்ரொனவுன்னா என்ன, நவுன் வந்து ரிப்ளேஸ் பண்ணி ப்ரொனவுன் வரும். என்ன வரும், ஹீ ஷீ இட்டு இது வந்து வரும், வி தே இந்த மாதிரி வரும், அவன் இவன் அவள் இவள் இந்த மாதிரி வந்து வரும். அதுதான் வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு பேர் இருக்கும், ஒரு ஆளோட பேர் இருக்கும், பொருள் இருக்கும், அப்படின்னா ப்ரொனவுன் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எழுதிருக்குன்னா, சே அபவுட் தி பர்சன் ஆர் திங். ஃபஸ்ட் பார்ட் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்கும், அந்த பர்சன் அப்படி இல்லைன்னா அந்த ஆள் அந்த பொருளோட பற்றி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா, சென்டென்ஸோட சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு பொருள், அதை பற்றி ஏதாவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுதான் வந்து ப்ரிடிகேட். அது எப்படி இருக்கும், யார் இருக்கும், அது என்ன பண்ணிட்டு இருக்கும், ஓகேவா, பொருள் அது பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பார்ட் இஸ் சப்ஜெக்ட். ஃபஸ்ட் பார்ட் என்ன, பேர் இருக்கும் இல்லையா, பேர் திங் இல்லைன்னா ப்ரொனவுன். ஓகேவா, அது வந்து சப்ஜெக்ட். அண்ட் தி செகண்ட் பார்ட், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பார்ட் இஸ் ப்ரிடிகேட். செகண்ட் பார்ட் வந்து ப்ரிடிகேட், அது என்ன இருக்கும், அந்த மனுஷன் இருக்கு இல்லையா, அந்த மனுஷன் பற்றி அப்படி இல்லைன்னா அந்த பொருளை பற்றி ஏதாவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே புரிஞ்சிருச்சா டெஃபினேஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல நாங்கள் என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட்டோட டெஃபினேஷன் பார்த்தோம், அது எப்படி இருக்கும்னு பார்த்தோம், அது என்ன வந்து வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தோம், சென்டென்ஸில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கூட பார்த்தோம். இப்போ வந்து அதோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஓகேவா, சில சென்டென்ஸ் பார்த்துக்கலாம், பார்த்து அதுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், எது சப்ஜெக்ட் எது ப்ரிடிகேட் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே வீடியோ கிளியராக இருக்கா பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, எஃப் பால் ரைட்ஸ் ஏ போயம். எஃப் பால் வந்து ஒரு போயம் எழுதியிருக்காரு. இக்பால்
ரைட் எழுதியிருக்காரு இக்பால் வந்து எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு ஒரு போயம் எழுதியிருக்காரு ஓகே இக்பால் இது வந்து ஒரு பேர் பேர் வந்து என்ன இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ப்ரிடிகேட் சப்ஜெக்டை விட்டு வேற என்ன இருந்தாலும் சரி அது வந்து ப்ரிடிகேட் ப்ரிடிகேட்ல என்ன இருக்கும் ஒரு வேர்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் இந்த சென்டென்ஸ்ல என்ன ஆப்ஜெக்ட் போயம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேவா இது எல்லா பாட்டும் வந்து ஆப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் இது வந்து வேர்ப் இது மொத்தமா சேர்த்து வந்து ப்ரிடிகேட் பி போடுறேன் ஓகேவா இங்க எஸ் போட்டிருக்கேன் சப்ஜெக்ட்க்கு இங்க வந்து பி போட்டிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் வி ஆர் ரன்னிங் நாங்க வந்து ஓடிட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ இந்த இதுல யார் சப்ஜெக்ட் வி வி தானே சப்ஜெக்ட் ஏன்னா யார் ஆக்ஷன் பண்றது யார் வந்து ஓடுறது வி நாங்க வந்து ஓடுறது இது வந்து சப்ஜெக்ட் ஓகேவா இங்க வந்து எஸ் போடுறேன் ஆர் வந்து வேர்ப் ஓகேவா ஆர் கூட வேர்ப் ரன்னிங் கூட வேர்ப் இந்த ரெண்டுமே சேர்த்து என்ன இருக்கும் ப்ரிடிகேட் ஓகேவா ப்ரிடிகேட் பி போட்டிருக்கேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து தி கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் பாஸ்கெட் பால் அந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்க பாஸ்கெட் பால் வந்து விளையாடுறாங்க ஓகேவா சின்ன பொண்ணுங்க என்ன பண்றாங்க பால் கொடுத்தா விளையாடுறாங்க இல்லையா பாஸ்கெட் பால் வந்து விளையாடுறாங்க ஓகேவா தி கேர்ள்ஸ் யார் விளையாடுறது கேளுங்க யாரு விளையாடுறது தி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வந்து யாரு சப்ஜெக்ட் ஓகேவா யார் ஆக்ஷன் செய்யறதுன்னா தி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் தான் வந்து சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ்ல ஓகே அதுக்கப்புறமா வந்து வேர்ப் வந்திருக்கு வேர்ப் ஓகேவா இது வரைக்கும் வந்து வேர்ப் இங்க என்ன இருக்கு பாஸ்கெட் பால் இது வந்து ஆப்ஜெக்ட் ஓகேவா இங்கேருந்து சேர்த்து இங்க வரைக்கும் வந்து ஆப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் இது வந்து வேர்ப் ரெண்டுமே சேர்த்து என்ன ஆயிடும் ப்ரிடிகேட் ஆயிடும் ப்ரிடிகேட்க்கு பி போடுறேன் ஒரு வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் வந்து ப்ரிடிகேட்டோட ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ராம் இஸ் வெரி இன்டெலிஜென்ட் பாய் ராம் எப்படி ரொம்ப புத்திசாலி பையன் ஓகேவா யாரு புத்திசாலி பையன் ராம் ராம் என்ன ஒரு பேர் ஓகேவா பொண்ணுங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் கேர்ள்ஸ் ஓகேவா ஒரு பேர் மாதிரி தானே அதுக்குடுவோம் ஓகே அதனால வந்து போட்டிருக்கேன் இது என்ன சப்ஜெக்ட் வி வினா ப்ரொனவுன் ஐ வி யூ தே ஹி ஷி இட் இது எல்லாமே வந்து ப்ரொனவுன் ப்ரொனவுன் கூட வந்து சப்ஜெக்ட் ஓகே இக்பால் என்ன ஒரு பேர் பேர் இருந்தா சப்ஜெக்ட் ஓகேவா இங்க வந்து ராம் இருக்கு ராம் இருந்தா சப்ஜெக்ட் ஓகேவா பேர் இருக்கு இல்லையா சப்ஜெக்ட் ஈஸ் ஈஸ் வந்து ஒரு வேர்ப் ஓகேவா ஈஸ் வந்து ஒரு வேர்ப் வேர்புக்கு அப்புறமா என்ன இருக்கு வெரி இன்டெலிஜென்ட் பாய் ராம் எப்படி எந்த மாதிரி பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் பையன் இன்டெலிஜென்ட் பையன் யாரு ராம் ராம் வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் விட்டுட்டு மத்த எல்லா பாட்டும் என்ன ப்ரிடிகேட் ஓகேவா பாய் பாய் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இங்க ஓகே ப்ரிடிகேட் இங்க வேர்ப் இருக்கு இங்க ஆப்ஜெக்ட் இருக்கு கவனிங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தி லிட்டில் பாய் தி லிட்டில் பாய் சிங்ஸ் ஒரு சின்ன பையன் பாடுறான் ஓகேவா என்ன பாடுறான் ஆல்மா ரிடெம்டரிஸ்ட் ஆல்மா ரிடெம்டரிஸ்ட்னா என்ன சர்ச்ல ஒரு பையன் பாடுவாங்க இல்லையா கிறிஸ்டியன்ஸ்ல அந்த பாட்டுக்கு பேர் தான் வந்து ஆல்மா ரிடெம்டரிஸ்ட் ஓகேவா நாங்க வந்து லெசன்ஸ்ல கூட படிச்சிருக்கோம் ஆல்மா ரிடெம்டரிஸ்ட்னா என்ன அப்படின்னு ஓகேவா ஆல்மா ரிடெம்டரிஸ்ட்னா ஒரு கிறிஸ்டியன் போயம் ஓகே ஆல்மா ரிடெம்டரிஸ்ட் ஒரு சின்ன பையன் என்ன பாடுறான் ஆல்மா ரிடெம்டரிஸ்ட் பாடுறான் யார் பாடுறது ஆல்மா ரிடெம்டரிஸ்ட் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பையன் வந்து சப்ஜெக்ட் ஓகேவா ஓகே சிங்ஸ் என்ன வேர்ப் ஆல்மா ரிடெம்டரிஸ்ட் இங்க என்ன அது ஒரு போயம் ஆனா இங்க வந்து அது ஆப்ஜெக்ட் இந்த லைன்ல வந்து ஒரு ஆப்ஜெக்டா யூஸ் ஆயிருக்கு ரெண்டுமே சேர்த்து என்ன ஆயிடும் ப்ரிடிகேட் வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் வந்து ப்ரிடிகேட் ஓகே
இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் லைனா இருக்கு, ஓகேவா? தி சன் செட்ஸ் இன் தி வெஸ்ட். தி சன் செட் இன் தி வெஸ்ட்னா என்ன? சூரியன் மேற்கில் அஸ்தமிக்கிறது, ஓகேவா? யார் அஸ்தமிக்கிறது? சூரியன், ஓகேவா? சூரியன் என்ன? சன். இங்க யார் சப்ஜெக்ட்? சன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு மனுஷனா கூட இருக்கலாம், ஒரு சின்ன பையன் யாரா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பேர் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு பொருள் கூட இருக்கலாம். இங்க வந்து சன் வந்து ஒரு பொருள் மாதிரி, ஓகேவா? நாங்க பாக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து உயிர் இல்லை, ஓகே? எங்களை மாதிரி வந்து உயிர் இருக்கா? இல்லை. செட்ஸ் இன் தி வெஸ்ட், இது எல்லா பாட்டும் வந்து ப்ரிடிகேட், ஓகே? ஏன் ப்ரிடிகேட்? இது வந்து செட்ஸ் வந்து வெர்ப் இன் தி ஆப்ஜெக்ட், ஓகேவா? அதனால வந்து இங்க பி போடுறேன். வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் என்ன? ப்ரிடிகேட், ஓகே? ப்ரிடிகேட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ கொஞ்சம் கவனிங்க. சப்ஜெக்ட் படிங்க. சப்ஜெக்ட் இஸ் எ நவுன் ஆர் ப்ரொனவுன் இன் எ சென்டென்ஸ் விச் டஸ் சம் ஆக்ஷன். யார் ஆக்ஷன் பண்றது? நவுன் அப்படி இல்லைன்னா ப்ரொனவுன், ஓகேவா? அதுதான் வந்து சப்ஜெக்டா இருக்கும். நவுன்னா என்ன? ஏதாவது ஒரு பேர், ஓகேவா? எது வேணாலும் இருக்கலாம். பாய் கூட பேர் தான், கேர்ள் கூட பேர் தான், சுமதி கூட பேர் தான், ஓகேவா? ரயான் கூட பேர் தான், எல்லாமே வந்து ஒரு பேர் தான். ஜோசப் கூட ஒரு பேர் தான். இதெல்லாம் வந்து பேர், இது நவுன், ஓகேவா? நான், அவன், இவன், அவள், இது எல்லாம் வந்து ப்ரொனவுன், ஓகேவா? புரிஞ்சிச்சா? இன் ஏ சென்டென்ஸ் விச் டஸ் சம் ஆக்ஷன், அது வந்து ஆக்ஷன் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து சப்ஜெக்ட். இப்போ கவனிங்க, ஓகே? கரெக்டா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆனா. ஆனா யாரு? ஒரு பொண்ணு, ஓகேவா? பொண்ணோட பேர் தான் வந்து ஆனா இருக்கும். ஆனா இஸ் சிங்கிங். ஆனா என்ன பண்றான்? பாடுறான். ஆனா வந்து ஒரு பாட்டு வந்து பாடுறாங்க, அதுதான் மீனிங். வரு ஏ வந்து வருக்கு வந்து மீனிங் வரும், சென்ஸ், ஓகேவா? ஏ சாங், ஆனா இஸ் சிங்கிங் ஏ சாங். ஆனா வந்து ஒரு பாட்டு பாடுகிறாங்க, ஓகேவா? பாடுறாங்க, அது வந்து பாடுறது வந்து ஒரு ஆக்ஷன். ஆனா வந்து பேர், பேருக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம்? பேர் வந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் ஆயிடும், ஓகே? அதுக்கப்புறம் வந்து வேர்ப், இது வந்து ஹெல்பிங் வேர்ப், சிங்கிங். இங்கு இது வரைக்கும் ஈஸ்ல இருந்து சிங்கிங் வரைக்கும் வந்து வேர்ப். இஸ் சாங் என்ன? ஆப்ஜெக்ட். ரெண்டுமே சேர்த்தா என்ன ஆயிடும்? ப்ரிடிகேட், ஓகே? ப்ரிடிகேட்க்கு பி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. ரயான் ரைட்ஸ் ஏ பேராகிராஃப். ரயான் என்ன பண்றான்? ஒரு பேராகிராஃப் ரயான் வந்து எழுதுறான். என்ன எழுதுறான்? ஒரு பேராகிராஃப் எழுதுறான், ஓகேவா? ரைட்ஸ் என்ன? வேர்ப். வேர்புக்கு அப்புறமா பேராகிராஃப் என்ன? ஆப்ஜெக்ட். வேர்புக்கு அப்புறமா என்ன வருதோ அது வந்து ஆப்ஜெக்டிவ் பார்ட் ஆஃப் எ சென்டென்ஸ், ஓகேவா? ஓகே, லாஸ்ட் வீடியோல இது சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ பார்க்கலனா பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் வந்து இதுக்கு கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க, ஓகேவா? அது பார்த்தா தான் வந்து இது புரியும் உங்களுக்கு, ஓகே? வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் என்ன? ப்ரிடிகேட். பேர் இருந்துச்சுன்னா ரயான் வந்து ஒரு பேர், ஓகேவா? சப்ஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைன் என்ன? மை மதர். மை மதர் அம்மா. அம்மா கூட வந்து ஒரு பேர் மாதிரி தான், ஓகேவா? அம்மாக்கு பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? பேசலாமே வந்து அம்மான்னு கூப்பிடும், ஓகேவா? அது கூட வந்து ஒரு பேர் தான், ஓகே? இது வந்து சப்ஜெக்ட். அம்மா என்ன பண்றாங்க? Works in a company. யார் கம்பெனியில் வேலை செய்யறது? அம்மா, ஓகேவா? அம்மா வந்து இங்க வந்து மெயின் சப்ஜெக்ட். யார் ஆக்ஷன் பண்றாங்களோ அவங்க தான் வந்து சப்ஜெக்ட். Works வந்து என்ன? Works verb, ஓகேவா? இன் ஏ கம்பெனி என்ன? ஆப்ஜெக்ட். ரெண்டுமே சேர்த்தா என்ன ஆயிடும்? ப்ரிடிகேட், ஓகே? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். She has learnt to cook. அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க?
சமைக்கிறது வந்து கத்துக்கிட்டாங்க ஓகேவா. அவள் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன கத்துக்கிட்டாங்க, சமைக்கிறதுக்கு வந்து கத்துக்கிட்டாங்க ஓகேவா. லேர்ன்னா கத்துக்கிறது, ஹேஸ் வந்து ஹெல்பிங் வேர்ப், லேர்ன்ட் வந்து மெயின் வேர்ப். டு குக் என்ன ஆப்ஜெக்டிவ் பார்ட், ரெண்டுமே சேர்த்து என்ன ஆகிடும், ப்ரிடிகேட் ஆகிடும். யார் சமைக்கிறது வந்து கத்துக்கிட்டாங்க, அந்த பொண்ணு. அந்த பொண்ணு என்ன, ஷீ சப்ஜெக்ட் ஆகிடும் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து படிக்கலாம் பாருங்க. சப்ஜெக்ட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் தி நவுன் ஆர் ப்ரொனவுன். சப்ஜெக்ட் என்னவா இருக்கும், ஒரு பேரா இருக்கும், இல்லை அப்படின்னா அவன் இவன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கூப்பிடுறது இல்லையா, அது இருக்கலாம். யூஸ்ட் இன் ஏ சென்டென்ஸ் ஓகேவா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சப்ஜெக்டில். விச் சம்திங் இஸ் பீங் செட், அதை பற்றி வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க கவுனிங்க. தேர் ஆர் சம் சென்டென்ஸ், சில சென்டென்ஸில் வந்து விச் ஹாவ் அட்ஜெக்டிவ் நாட் வெர்ப். சில சென்டென்ஸில் என்ன இருக்கும், வேர்ப் இருக்காது, ஆக்ஷனே வந்து இருக்காது, ஆனால் வந்து அட்ஜெக்டிவ் இருக்கும். அட்ஜெக்டிவ்னா என்ன, சப்ஜெக்டை பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன கூட எப்படி கூட இருக்கலாம், சப்ஜெக்ட் என்ன பண்ணுறது கூட இருக்கலாம், சப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்கான், என்ன கலரில் இருக்கான், எவ்வளவா இருக்கிறான், இது எல்லாமே இருக்கும் ஓகேவா. அது சப்ஜெக்டை பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஆக்ஷன் இருக்கக்கூடாது ஓகேவா, ஆக்ஷன் இருந்தால் அது வேர்ப் ஆகிடும். சப்ஜெக்டை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்கான், கலர் எப்படி இருக்கான், எந்த மாதிரி இருக்கான், ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து அப்ஜெக்டிவ் ஆகிடும் ஓகே. புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஒரு வேர்ப், ஒரு சென்டென்ஸில் வேர்பே இல்லை, ஆக்ஷனே இல்லைன்னா என்ன இருக்கும், அப்ஜெக்டிவ் இருக்கும் ஓகேவா. அப்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சப்ஜெக்ட் என்ன, ப்ரிடிகேட் என்னன்னு வந்து பார்க்கணும். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு. முதல்ல வந்து ஷி சீம்ஸ் ஹாப்பி, அந்த பொண்ணு எந்த மாதிரி தெரியுது, ஹாப்பியாக தெரியுது, சந்தோஷமாக தெரியுது ஓகேவா, தெரியுது. இது வந்து வேர்ப் ஓகேவா, இது வந்து அப்ஜெக்டிவ் ஓகேவா, இது வந்து ஆப்ஜெக்டிவ் பார்ட்டில் வந்திருக்கு. வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்டிவ் பார்ட் என்ன, ப்ரிடிகேட், ஷி அந்த பொண்ணு, இது வந்து சப்ஜெக்ட் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம், தே ஆர், அவங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப வந்து ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகேவா. எப்படி இருக்காங்க, தே ஆர் வெரி ஜெலஸ். ஏன் அது நம்மளுக்கு தெரியாது ஓகேவா. முதல்ல வந்து சென்டென்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம், என்னன்னு புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன, தே ஆர் வெரி ஜெலஸ், இது வந்து வேர்ப், ஆர் வந்து வேர்ப், ஜெலஸ் வந்து அப்ஜெக்டிவ் ஓகேவா. அப்ஜெக்டிவ் வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ் பார்ட்டில் வந்துருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல அது பாருங்க, அது பார்த்தா இது புரிஞ்சிடும் ஓகேவா. ஆப்ஜெக்டிவ் பார்ட் எப்போ வரும், வேர்புக்கு அப்புறமா வர்றது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டிவ் வேர்ப். வேர்புக்கு முன்னாடி என்ன வரும், சப்ஜெக்ட் வரும் ஓகேவா. சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்க, வெரி ஜெலஸாக இருக்காங்க ஓகேவா. யார் ஜெலஸா இருக்காங்க, அவங்க தே ஓகேவா. ப்ரிடிகேட், இது வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்டிவ் பார்ட் பி ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹி லுக்ஸ், அவன் என்ன மாதிரி தெரியுறான், வெரி ஹேண்ட்சம், அவன் எந்த மாதிரி இருக்கான், வெரி ஹேண்ட்சமா இருக்கான் ஓகேவா. கொஞ்சம் கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஹேண்ட்சம் யாருக்கு சொல்றது, பாய்ஸ்க்கு சொல்றது ஓகேவா. ஜென்ஸ்க்கு வந்து ஹேண்ட்சம் சொல்றது, கேர்ள்ஸ்க்கு என்ன சொல்லணும், உமன்ஸ்க்கு, லேடிஸ்க்கு என்ன சொல்லணும், பியூட்டிஃபுல் சொல்லணும் ஓகேவா. பியூட்டிஃபுல் வந்து லேடிஸ்க்கு சொல்லணும், ஹேண்ட்சம் வந்து ஜென்ஸ்க்கு சொல்லணும் ஓகேவா. அவன் எப்படி இருக்கான், ஹேண்ட்சமா இருக்கிறான், எப்படி தெரியுறான், ஹேண்ட்ஸமா தெரியுறான். ஹி லுக்ஸ், லுக்ஸ்னா தெரியுறான், பார்க்குறாங்க ஓகேவா, தெரி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு வந்து சொல்றது. சப்ஜெக்ட் இது, இது எப்படி தெரியுறான், அவன் ஹேண்ட்ஸமா தெரியுறான். யார் ஹேண்ட்ஸமா இருக்கான், இவன் ஓகேவா. ஹி அவன் வந்து
ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஹீனா அவன். இது வந்து சப்ஜெக்ட். ஓகே, லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம். ஹேண்ட்ஸம் இங்கே எந்த பாட்டில் வருது? சென்டென்ஸோட ஆப்ஜெக்டிவ் பாட்டில் வருது. வேர்ப் வேர்ப்ஸ்னா லுக்னா பார்க்கணும், ஓகேவா? பார்க்கணும், இது வந்து வேர்ப் ஆக்ஷன். வேர்ப் பிளஸ் அப்ஜெக்டிவ் என்ன இருக்கும்? ப்ரிடிகேட். ஹேண்ட்ஸம் வந்து அப்ஜெக்டிவ், எதில் பாட்டில் வந்திருக்கு? சென்டென்ஸோட ஆப்ஜெக்டிவ் பார்ட்ல வந்திருக்கு, அதனால வந்து அது ஆப்ஜெக்டிவ். ஓகேவா? ஆப்ஜெக்ட் லுக்ஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட், வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் வந்து ப்ரிடிகேட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, எப்பவுமே வந்து சப்ஜெக்ட் வந்து இங்க கவனிங்க பொசிஷன் ஆஃப் தி வெர்ப். பொசிஷன் ஒரு சென்டென்ஸ்ல வந்து எந்த பொசிஷன்ல சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது முதல்ல பார்த்துக்கலாம். தி சப்ஜெக்ட் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க எழுதும் போது. தி சப்ஜெக்ட் டஸ் நாட் கம் ஆல்வேஸ் ஒன்லி அட் தி பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் எடுத்தீங்கன்னா எப்போவுமே வந்து சென்டென்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸில் எப்போவுமே சப்ஜெக்ட் வந்து முதல்லயே வராது. சில சென்டென்ஸில் வந்து இட் மே கம் இன் தி மிடில் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ். ஓகேவா? சப்ஜெக்ட் வந்து முதல்ல சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வராது சில சென்டென்ஸ்ல, சில சென்டென்ஸ்ல வந்து நடுவில் கூட வரலாம், அப்படி இல்லைன்னா சென்டென்ஸோட எண்டு எண்ட் ஆஃப் தி பார்ட்ல கூட வரும். ஓகேவா? சென்டென்ஸோட எண்ட் ஆஃப் தி பார்ட்ல கூட இது வரும், சப்ஜெக்ட் வரும். ஓகேவா? அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் டேக்கிங் டேப்லெட்ஸ், மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவள், ஓகேவா, அவள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க? வென்ட் டு பெட்ரூம். சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து பெட்ரூம் போயிட்டாங்க. எதுக்காக போனாங்க? தூங்குறதுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? ஷீ வென்ட் டு பெட்ரூம். இங்க வந்து யார் பெட்ரூம் போனது? இது அவள். ஓகேவா? ஷீ. யார் மாத்திரை சாப்பிட்டது? அவள். ஓகேவா? இது மட்டும் தான் வந்து சப்ஜெக்ட், அந்த மாதிரி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஜெக்டுக்கு அப்புறமா வர இந்த பார்ட், ஓகேவா, ஷீ வென்ட் டு பெட்ரூம், சப்ஜெக்டுக்கு அப்புறமா தானே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ப்ரிடிகேட், சாரி சாரி, இது வந்து சப்ஜெக்ட். கவனிங்க, சப்ஜெக்ட் ஷீ யாரு? சப்ஜெக்ட். யார் பெட்ரூமுக்கு போறாங்க? அவள். அவள் போறது வந்து சப்ஜெக்ட். ஆஃப்டர் டேக்கிங் டேப்லெட்ஸ் என்ன? ப்ரிடிகேட். ஓகேவா? இது வந்து வேர்ப், டேக்கிங் வந்து வேர்ப், இது வந்து ஆப்ஜெக்ட். வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் என்ன? ப்ரிடிகேட் ஆகிடும். ஓகே, ஷீ யார் இருக்காங்க இங்கே? அவங்க என்ன பண்ணுறாங்க? பெட்ரூம் போகிறாங்க. ஓகேவா? இது வந்து சப்ஜெக்ட், அவள் வந்து சப்ஜெக்ட். நவுன் வந்துருச்சுன்னா என்ன சொன்னேன்? நவுன் ஏதாவது பேர் வந்துருச்சுன்னா, அப்படி இல்லைன்னா அவள் இவள் இவன் அவன் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரிடிகேட். ஓகேவா? அப்படி இல்லைன்னா கூட ஆப்ஜெக்டிவ் பார்ட் வந்துச்சுன்னா கூட அது வந்து ப்ரிடிகேட். இங்க வந்து டேப்லெட்ஸ் ஆப்ஜெக்டே இருக்கு, ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ப்ரிடிகேட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். லாங் லைஃப் தி டேட், அப்பாவுக்கு வந்து வயசு ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது இல்லையா ஆச்சரியமா? அப்பாவுக்கு வயசு ஜாஸ்திப்பா, இப்போதான் பேர் சொன்னோம் அது கூட வந்துட்டாரு அப்பா அப்படின்னு சொல்றது இல்லையா? ஓகே, லாங் லைவ். லைவ் என்ன? ஒரு வேர்ப். ஓகேவா? டேட் வந்து யாருக்கு வயசு ஜாஸ்தியா இருக்கணும்? அப்பாக்கு. ஓகேவா? அப்பாக்கு வந்து வயசு ஜாஸ்திப்பா அப்படின்னு சொல்றது இல்லையா, அதுதான். இது வந்து சப்ஜெக்ட், அப்பா வந்து சப்ஜெக்ட், இது வேர்ப் இருக்கு இல்லையா, இது அதனால வந்து இது ப்ரிடிகேட். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல பாருங்க எப்போ வந்திருக்கு சப்ஜெக்ட்? End of the sentence ல வந்திருக்கு. ஓகேவா? முதல்ல நாங்க இங்க என்ன படிச்சோம்? தி எண்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ், எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்ல டேட் சப்ஜெக்ட் வந்துருச்சா? டேட் வந்து சப்ஜெக்ட். ஓகே, இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, ஷீ அவள், சப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம்? நவுன், அப்படி இல்லைனா ப்ரோனவுன் இருக்கலாம். ப்ரோனவுன் என்ன? அவன் இவன் இவள் அவள், ஹீ ஷீ இட்டு. ஓகேவா? இது வந்து சப்ஜெக்ட், ஹீ ஷீ இட்டு, ஐ வி யூ தே, இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட். ஓகே, அது எல்லாமே வந்து ப்ரொனவுன், சாரி ப்ரொனவுன், அது வந்து இந்த சென்டென்ஸ்ல எப்படி வந்திருக்கு? சப்ஜெக்டா வந்திருக்கு.
ஓகே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா திரும்ப ஒரு வாட்டி சொல்லட்டா ஒன்றுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் டேப்லெட்ஸ் டேப்லெட்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்டது ஓகேவா டேக்கிங் அது வந்து வேர்ப் வேர்ப்க்கு அப்புறமா என்ன இருக்குது ஆப்ஜெக்ட் இருக்குது வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ன ப்ரிடிகேட் பி போட்டிருக்கேன்னா ஒரு பொண்ணா ஒரு சப்ஜெக்ட் என்ன இருக்கும் ஒரு பேராக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவன் இவன் இவள் அவள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு தமிழ்ல என்ன சொன்னோம் ஹீ ஷி இட்டு அப்படி இல்லைன்னா ஐ நான் அவன் நீங்க இதெல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் அதெல்லாம் வந்து ப்ரொனவுன் அதுக்கு வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இப்போ கவனிங்க லாங் லைஃப் டேட் அது கூட சொல்லிட்டேன் இல்லையா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க கோன் ஆர் தி டேஸ் நாட் டேஸ் வந்து எப்படி ஆயிடுச்சு போய்கிட்டே இருக்கும் நாள் வந்து யாருக்கும் வந்து வெயிட் பண்ணாது டைம் வந்து யாருக்காக வந்து வெயிட் பண்ணாது டைம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்து அவ்வளோதான் நடந்துட்டுக்கே இருக்கும் என்ன வேலை இருந்தாலும் அந்த டைம் வந்தால் பர்டிகுலர் டைமில் வந்து அது நடந்துடும் ஓகே நாங்கள் வந்து அந்த டைமுக்கு பார்த்து அந்த டைம் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஓகேவா இங்கிலீஷ் கற்றி சீக்கிரமாக வந்து இங்கிலீஷ் பேசணும் புரியுதா கவனிங்க கோன் ஆர் தி டேஸ் என்ன போயிடுச்சு அந்த நாள் போயிடுச்சு நாள் வந்து போய்கிட்டே இருக்கு நாள் ஓகேவா அதனால வந்து சப்ஜெக்ட் வந்து யாரு நாள் என்ன போயிட்டு இருக்கு வேர்ப் வேர்ப் வந்து என்ன போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு இது ரெண்டுமே வந்து இது ஹெல்பிங் வேர்ப் இது மெயின் வேர்ப் வேர்ப் வந்துச்சுன்னா என்ன ப்ரிடிகேட் இங்கே ஆப்ஜெக்டே இல்லை ஆப்ஜெக்டே இல்லைனா கூட வேர்ப் வந்துச்சு கூட அது வந்து ப்ரிடிகேட் தான் ஓகே இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஹைடிங் ஹைடிங்னா போய் ஒளிஞ்சிக்கிறது ஓகேவா ஹைடிங் இன் தி ஜக் வாஸ் ஏ ஒயிட் மவுஸ் ஒயிட் மவுஸ்னா என்ன வெள்ளையா இருக்கிற ஒரு எலி ஓகேவா அது எங்கே போய் ஒளிஞ்சிருக்கு ஜக்ல ஓகேவா ஒளிஞ்சிட்டு இருந்தது ஓகேவா பாஸ்ட் டென்ஸ் வாஸ் வந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ் ஒயிட் எலி எங்கே இருந்துச்சு ஜக்ல இருந்துச்சு ஓகேவா எப்படி இருந்துச்சு மறைஞ்சிச்சு இருந்துச்சு ஓகே ஹைடிங் வந்து வேர்ப் ஜக் வந்து ஜக் இருக்கு இல்லையா ஜக் அது வந்து ஆப்ஜெக்ட் ஓகேவா ரெண்டுமே சேர்த்து என்ன ஆகிடும் ப்ரிடிகேட் ஆகிடும் ஓகே பி போட்டிருக்கேன்னா தெரியுதா உங்களுக்கு பி நெக்ஸ்ட் யார் ஒளிஞ்சிட்டு இருந்தது ஜக்ல ஒயிட் கலர்து எலி ஓகேவா அது வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஓகேவா இங்கே வரைக்கும் வந்து ப்ரிடிகேட் இது ஹெல்பிங் வேர்ப் வேர்ப் கூட தான் வரும் அது கூட வந்து வேர்ப் தான் இது வந்து ஆப்ஜெக்ட் இங்கே என்ன வந்திருக்கு எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸில் எலி வந்திருக்கு எலி கூட வந்து ஒரு பேர் தான் ஓகேவா இது வந்து சப்ஜெக்ட் எலி வந்து ஒரு சப்ஜெக்ட் யார் எலி யார் ஒளிஞ்சிட்டு இருந்தது எலி ஓகேவா அதனால வந்து அது சப்ஜெக்ட் இப்போ கவனிங்க நெக்ஸ்ட் ஹவு டு ஃபைண்ட் தி சப்ஜெக்ட் சப்ஜெக்டுக்கு வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணணும் எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து எப்படி தேடணும் சப்ஜெக்டுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எப்படி தேடணும்னா அதுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு ஹூனா என்ன யாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யாரு வந்து பிளஸ் வேர்ப் வேர்ப்னா என்ன ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஹூ பிளஸ் வேர்ப் லேருந்து குவஸ்டன் கேட்டா ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு லீவிங் திங் இருந்துச்சுன்னா ஹூ பிளஸ் வேர்ப் அப்படின்னு வந்து கேட்டணும் ஓகேவா ஹூக்கு சேர்த்து வந்து வேர்ப்லேருந்து ஒரு குவஸ்டன் கேட்டால் அதுக்கு ஆன்சர் வர ஆன்சர் தான் வந்து சப்ஜெக்ட் ஓகேவா லீவிங் திங்ஸ்க்கு வந்து ஹூ வரும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் லீவிங் திங்ஸ்க்கு நான் லீவிங் திங்ஸ்க்கு என்ன ஆப்ஜெக்ட் திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து வாட் பிளஸ் வேர்ப்லேருந்து குவஸ்டன் கேட்டால் வர்ற ஆன்சர் தான் வந்து சப்ஜெக்ட் ஓகே இப்போ கவனிங்க அதோட எக்ஸாம்பிள் கூட ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஜெக்டுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னன்னு என்னன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு ட்ரிக் சொன்னேன் என்ன ஹூ பிளஸ் வேர்ப் யாருக்கு லீவிங் திங்ஸ்க்கு நான் லீவிங் திங்ஸ்க்கு என்ன வாட் பிளஸ் வேர்ப் ஓகேவா இப்போ வந்து அந்த எக்ஸாம்பிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரூஹி ஓகேவா ரூஹி சிங்ஸ் ஏ சாங் ஓகேவா இப்போ வந்து நான் இது எடுத்துட்டு
ஹூ சிங்ஸ் ஏ சாங் அப்படின்னு வந்து கேட்குறேன். ஓகேவா? ஹூ சிங்ஸ் ஏ சாங், ரூஹி சிங்ஸ் ஏ சாங். இப்போ கவனிங்க, ஹூ சிங்ஸ் ஏ சாங், ஹூ சிங்ஸ் யார் பாடுறாங்க? ஹூ பிளஸ் வேர்ப், வேர்ப் என்ன இதில்? சிங்ஸ். ஹூ பிளஸ் வேர்ப், ஹூ சிங்ஸ், ரூஹி வந்து பாடுறாங்க. ஓகேவா? மீன்ஸ் ரூஹி இஸ் தி சப்ஜெக்ட் ஆஃப் தி அபோவ் சென்டென்ஸ். மேலே இருக்கிற சென்டென்ஸில் வந்து என்ன சப்ஜெக்ட்டு? ரூஹி சப்ஜெக்ட். வேர்ப் பிளஸ் வந்து வேர்பா வச்சு நாங்கள் கேள்வி கேட்டோம். ஓகேவா? ஹூ பிளஸ் வேர்ப் கேள்வி கேட்டோம். ஹூ பிளஸ் சிங்ஸ், ஹூ சிங்ஸ் யார் பாடுறாங்க? ரூஹி பாடுறாங்க. ரூஹி என்ன இந்த சென்டென்ஸில்? மேலே இருக்கிற சென்டென்ஸில் சப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் யாரு? ரூஹி. ஓகே, இப்போ கவனிங்க. நெக்ஸ்ட், தி ட்ராமா இஸ் இன்ட்ரெஸ்டிங். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகேவா? வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு வந்து நான் க்வெஸ்சன் கேட்குறேன். ஆன்சர் என்ன வரும்? தி ட்ராமா இஸ் இன்ட்ரெஸ்டிங் வரும் இல்லையா? சப்ஜெக்ட் என்ன அப்போ? தி ட்ராமா, ட்ராமா வந்து சப்ஜெக்ட். என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? ட்ராமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ட்ராமா என்ன? சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது சென்டென்ஸ்? டஸ் யுவர் மதர் லைக் காஃபி? உங்க அம்மாக்கு காஃபி பிடிக்குமா? ஓகேவா? பிடிக்குமா? உங்க அம்மாக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஹூ லைக்ஸ் காஃபி? யாருக்கு காஃபி பிடிக்கும்? அம்மாக்கு பிடிக்கும். ஓகேவா? ஹூ பிளஸ் வேர்ப், இந்த சென்டென்ஸ்ல என்ன பிடிக்கும்? அது வந்து வேர்ப். வேர்ப் என்னன்னு? ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஓகேவா? மென்டல் ஆக்ஷன் கூட இருக்கலாம். ஓகே, கவனிங்க. ஹூ லைக்ஸ் காஃபி? மதர் லைக்ஸ் காஃபி. ஓகேவா? ஆன்சர் என்ன? யுவர் மதர், உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும்? காஃபி பிடிக்கும். ஓகேவா? ஹூ பிளஸ் வேர்ப், நான் கேட்டேன் இல்லையா க்வெஸ்சன், ஹூ பிளஸ் ஹூ லைக்ஸ் காஃபி அப்படின்னு கேட்டேன். யுவர் மதர் லைக்ஸ் காஃபி அப்படின்னு தான் ஆன்சர் வரும். சப்ஜெக்ட் என்ன இங்க? மதர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் எதுவுமே வந்து எப்பவுமே வந்து சப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்கும், அது வந்து எவ்வளவு பெருசா இருக்கும்னு வந்து இப்போதான் உங்களுக்கு வந்து புரியும். எ பேரட், ஒரு கிளி, கட்டிருச்சி, கடிச்சிருச்சி. ஓகேவா? மை பிரதர், யாருக்கு கடிச்சிருச்சு? என்னோட பிரதருக்கு. எப்போ? இன்னைக்கு. ஓகேவா? என்ன கடிச்சிருச்சு? என்ன என்னோட அண்ணனுக்கு கடிச்சிருச்சு? என்னோட தம்பி இல்லைன்னா அண்ணன். ஓகேவா? பிரதர்னா அண்ணன் தம்பி. ஓகேவா? தம்பிக்கு என்ன கடிச்சிருச்சு? பேரட் கடிச்சிருச்சு. ஓகேவா? இது வந்து சப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து பை பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? பிரதர் வந்து, மை பிரதர் வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து ப்ரிடிகேட். இப்போ பாருங்க, எ கிரீன் பேரட் பைட் மை பிரதர். கிரீன் கலரோட பேரட் வந்து யாருக்கு வந்து கடிச்சிருச்சு? என்னோட பிரதருக்கு வந்து இன்னைக்கு கடிச்சிருச்சு. ஓகேவா? கிரீன் பேரட், இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட். பைட் மை பிரதர் டுடே, இது வந்து ப்ரிடிகேட். கிரீன் கூட வந்து சப்ஜெக்ட் தான். ஓகே, கவனிங்க. நெக்ஸ்ட் கவனிங்க. ஏ கிரீன் பேரட் ஃப்ளைங் ஆன் தி ஸ்கை. ஒரு கிரீன் கலரோட பேரட் வந்து மேலே வந்து ஸ்கைல வந்து பறந்துக்கிட்டு இருந்துச்சு, அது வந்து வந்துருச்சு. இஸ் கேம், அது வந்து வந்தது. வந்து என்ன பண்ணுச்சு? பைட் மை பிரதர் டுடே, என்னோட பிரதருக்கு வந்து கடிச்சிருச்சு. ஒரு கிரீன் ஒரு பச்சை கிளி வந்து பறந்துட்டு இருந்துச்சு மேலே. ஓகேவா? அது வந்து ஸ்கைல வந்து பறந்துட்டு இருந்துச்சு, அது வந்து வந்து அது வந்து என்னோட பிரதருக்கு வந்து கடிச்சிருச்சு. ஒரு கிரீன் கலர் பேரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க வரைக்கும். ஓகேவா? ஈஸ், ஈஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி கேம் பைட் மை பிரதர், இது வந்து, இது வந்து சப்ஜெக்ட். ஸ்கை வரைக்கும் வந்து சப்ஜெக்ட். கிரீன் கலர் பேரட் வந்து பறந்துட்டு இருந்துச்சு, அது வந்து எங்க பறந்துருச்சு? ஸ்கைல பறந்துட்டுச்சு, அது வந்துருச்சு இல்லையா? ஈஸ் வந்து கேம், அது வந்து என்னோட பிரதருக்கு கடிச்சிருச்சு, இது வந்து ப்ரிடிகேட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் வந்து
ஈஸ் ஈஸுக்கு முன்னாடி ஸ்கை வரைக்கும் வந்து சப்ஜெக்ட், ஸ்கை ஈஸ்லேருந்து டுடே வரைக்கும் ப்ரிடிகேட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. ஏ கிரீன் பேரட் வித் ஏ ஸ்மால் விங்ஸ், தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏ கிரீன் பேரட் வித் ஏ ஸ்மால் விங்ஸ், ஒரு பேரட்டு, ஒரு கிரீன் கலர் பேரட் வந்து கிரீன் கலர் பேரட் கிட்ட என்ன இருந்துச்சு? வித்து ஸ்மால் விங்ஸ், ஸ்மால் விங்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, அந்த விங்ஸ் வந்து பைட்டு, அந்த அந்த மாதிரியான ஒரு பேரட்டு. ஓகேவா, ஒரு கிரீன் கலர், ஒரு கிரீன் கலரோட, ஒரு கிரீன் கலரோட கிளி வந்துச்சு. கிளி வந்து அது கிளிக்கிட்ட வந்து ஒரு விங்ஸ் இருந்துச்சு. விங்ஸ்னா என்ன? ஓகேவா, விங்ஸ் பைட் மை பிரதர் டுடே ஸ்டார்ட் ஆகி ஸ்மால் விங்ஸ் வரும் வரைக்கும் வந்து சப்ஜெக்ட், பைட்லேருந்து பிரதர் டுடே வரைக்கும் ப்ரிடிகேட். ஓகேவா, புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? பைட்லேருந்து மை பிரதர் டுடே வரைக்கும் ப்ரிடிகேட்டு, ஏ கிரீன் பேரட் வித் ஸ்மால் விங்ஸ், விங்ஸ் யார்கிட்ட இருந்துச்சு? பேரட் இருந்துச்சு, கிளிக்கிட்ட இருந்துச்சு, அது வந்து ப்ரிடிகே சப்ஜெக்ட். ப்ரிடிகேட் என்ன? வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா, வேர்ப் என்ன? இங்கே பைட் கடிக்கிறது ஆக்ஷன், பிரதர் வந்து இது ஆப்ஜெக்ட், ரெண்டுமே சேர்த்து என்ன ஆகிடும்? ப்ரிடிகேட் ஆகிடும். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ கிரீன் அண்ட் ஸ்மால் பேரட், ஒரு கிரீன் கலர்து சின்ன கிளி வந்து வித் ஏ ஸ்மால் விங்ஸ். ஓகேவா, சின்ன வந்து விங்ஸ் இருந்துச்சு அவக்கிட்ட, அந்த விங்ஸ் இது வந்து அந்த கிளி கிட்ட, அந்த கிளி வந்து யாருக்கு கடிச்சிருச்சு? பைட் மை பிரதர் டுடே. ஓகேவா, வேர்ப் என்ன இதில்? பைட், பைட்லேருந்து டுடே வரைக்கும் வந்து ப்ரிடிகேட் எண்டிங் வரைக்கும். ஓகேவா, பைட் மை பிரதர் வந்து ஆப்ஜெக்ட், வேர்ப் ஆப்ஜெக்ட் பிளஸ் ப்ரிடிகேட். ஏ கிரீன் கலர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும், ஓகேவா, ஸ்மால் விங்ஸ் வரைக்கும் வந்து சப்ஜெக்ட், இது வந்து சப்ஜெக்ட், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா சப்ஜெக்ட்டு? அதான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ சொல்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து எல்லா சென்டென்ஸ்லேயும் வந்து நான் என்ன என்ன வந்து சொல்ல வரேன்னா, சப்ஜெக்ட் பற்றி வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது கூட, அது கூட வந்து சப்ஜெக்ட் தான். அந்த சென்டென்ஸ்லேருந்து வேர்ப் இருந்துச்சுன்னா ஆக்ஷன் வேர்ப், கடிக்கிறது வந்து பைட் வந்து ஆக்ஷன் வேர்ப், அங்கேருந்து அந்த பார்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் தான் வந்து ப்ரிடிகேட் இருக்குது. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ஆக்ஷன் யார் பண்ணுறாங்க, அந்த அவங்க வந்து எந்த மாதிரி இருக்காங்கன்னு கூட சொல்கிறது வந்து சப்ஜெக்ட் தான். ஆக்ஷன் வந்து யார், ஆக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த வேர்ப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எண்டிங் வரைக்கும் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்து ப்ரிடிகேட். சொல்கிறது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ வந்து நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, இன் இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் தி சப்ஜெக்ட் லெஃப்ட் அவுட் ஹவ் எவர் இட் ஆல்வேஸ் யூ விச் இஸ் அண்டர்ஸ்டுட். இப்போ இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? ஆர்டராக இருக்கும் சென்டென்ஸில். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்க்கலன்னா முதல்ல வந்து அந்த வீடியோ பாருங்கள், அதுதான் வந்து லெசன் நம்பர் ஒன். அது பார்த்துட்டு இது இது பாருங்கள், அது பார்த்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் எ சென்டென்ஸ் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் லெசன் நம்பர் த்ரீ, லெசன் நம்பர் ஒன், லெசன் நம்பர் டூ பார்த்துட்டு லெசன் நம்பர் த்ரீக்கு வாங்க. ஓகேவா, இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ்னா என்னன்னு வந்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். க்ளோஸ் தி டோர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், க்ளோஸ் தி டோர். யார் சொல்றது, யாருக்கு சொல்றது? க்ளோஸ் தி டோர் உனக்கு சொல்றது. ஓகேவா, நீ, யூ. ஓகேவா, எப்பவுமே வந்து இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் இல்லைன்னா நீ தான் அப்படின்னு வந்து, நீ தான், நீ அப்படின்னு வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறோம். நீ க்ளோஸ் தி டோர், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டால் வந்து நீ, யூன்னு வந்து நீங்கள் போட்டுடணும். ஓகே, இது வந்து ப்ரிடிகேட், வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், ப்ரிடிகேட் பி. ஓகேவா, இது வந்து சப்ஜெக்ட். ஆல்வேஸ் டெல் தி ட்ரூத், யார் யார் வந்து உண்மை சொல்லணும்? நீ சொல்லணும். ஓகேவா, யூ வந்து சப்ஜெக்ட். ஆல்வேஸ் டெல் எ ட்ரூத், ஓகேவா, டெல் எ ட்ரூத், டெல் வந்து வேர்ப், இது வந்து ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டிவ் பார்ட்ல வந்திருக்கு. இது எல்லாமே சேர்த்து என்ன ஆகிடும்? ப்ரிடிகேட் ஆகிடும். ஒபே யுவர் எல்டர்ஸ், எப்பவுமே வந்து பெரியவங்க சொல்றது வந்து மதிக்கணும், அவங்க சொல்ற பேச்சு வந்து கேட்கணும். ஓகேவா, ஒபே யுவர் எல்டர்ஸ், யார் யார் வந்து எல்டர்ஸ்க்கு வந்து மதிக்கணும்? நீ. ஓகேவா, யூ, யூ போட்டுக்கணும் எப்பவுமே. இந்த மாதிரி இம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் வந்துருச்சுன்னா யூ தான் வந்து சப்ஜெக்ட், யூ தான் சப்ஜெக்ட், யூ வந்து நாங்களே வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கிறோம், அங்கே எழுதிருக்காது,
நாங்களே வந்து மைண்டில் வச்சுக்கணும். இம்பேரட்டிவ் சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் இருக்காது. இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன ஆர்டராக இருக்கும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வீடியோ வந்து இருக்குது என்னோடய சேனலில், லிஸ்ட்டில் போய் பாருங்கள், அதில் இருக்குது. அது முதல்ல வந்து லெசன் நம்பர் ஒன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒபே யுவர் எல்டர்ஸ். ஒபே வந்து வேர்பு, யுவர் எல்டர்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். இது வந்து ப்ரிடிகேட். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன் சென்டென்ஸ் பிகினிங் வித் தேர், தி ஆக்சுவல் சப்ஜெக்ட் இஸ் ஆஃப்டர் தி வேர்ப். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, சில டைம் சில சென்டென்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா முதல்ல வந்து தேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? தேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா வந்து சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா வேர்ப் இருக்கும். ஓகேவா? சப்ஜெக்ட் வந்து நடுவில் வரும். ஓகே, இப்போ கவனிங்க. அந்த சென்டென்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, த்ரீ சாரி தேர் ஆர், கவனிங்க, தேர் ஆர் மன்கீஸ் இன் தி ட்ரீ, ஆர் மன்கீஸ் இன் தி ட்ரீ. மரத்தில் என்ன இருக்காங்க? குரங்கு இருக்காங்க. ஓகேவா? குரங்கு வந்து குரங்குகள் வந்து எங்கே இருக்காங்க? மரத்தில் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து சப்ஜெக்ட் யாரு? மங்கி. மங்கி தான் வந்து சப்ஜெக்ட். இதுதான் வந்து சப்ஜெக்ட். இன் தி ட்ரீ, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து ப்ரிடிகேட். வேர்ப் இங்கே இருக்கு, அதுக்கப்புறமா மன்கீஸ் இருக்கு. ஆனால் ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்கு? ட்ரீ இருக்கு. சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து மன்கி வந்து சென்டரில் வந்துருக்கு. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆன வேண்டாம். ஸோ வேர்புக்கு அப்புறமா தானே சப்ஜெக்ட் வரும்னு. இந்த மாதிரி வந்தால் கூட வந்து நீங்கள் சப்ஜெக்ட் போடலாம். ஓகேவா? தேர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சப்ஜெக்ட் வரைக்கும் வந்து, அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் வந்து இது சப்ஜெக்ட் வரலாம். ஓகேவா? ட்ரீ, இந்தி ட்ரீ வந்து ப்ரீபொசிஷன். தேர் இஸ் ஏ ரோஸ் ஆன் ஹர் ஹெட். ஓகேவா? தேர் இஸ் ஏ ரோஸ், என்ன அவனோட தலையில் இருக்கு? அந்த பொண்ணோட அந்த ஹர்னா பொண்ணு. ஓகேவா? அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட தலையில் வந்து என்ன இருக்கு? ரோஸ் இருக்குது. இது வந்து சப்ஜெக்ட். இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து சப்ஜெக்ட். ஆன் ஹர் ஹெட், இது வந்து ஆப்ஜெக்ட் இல்லையா? ஆன் ஹர் ஹெட், இது வந்து ப்ரிடிகேட். ஓகே, வேர்ப் வந்து இந்த சைடு இருக்கு. நீங்கள் கவலையப்பட வேண்டாம், டைரெக்டாக வந்து கண்ணை மூடிட்டு ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்தால் கூட தேர் இருக்கிற சென்டென்ஸில் மட்டும் தான் வந்து தேர்க்கு அப்புறமா வேர்ப் வரும், வேர்புக்கு அப்புறமா வந்து சப்ஜெக்ட் வரும். இது எல்லாமே வந்து தேர் ஆர் மன்கீஸ் வந்து சப்ஜெக்ட், தேர் இஸ் ஏ ரோஸ் வந்து சப்ஜெக்ட், ஆன் ஹர் ஹெட் ஆப்ஜெக்ட், இன் தி ட்ரீ ஆப்ஜெக்ட், இது ரெண்டுமே வந்து ப்ரிடிகேட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் இருந்தால் கூட ப்ரிடிகேட் தான், வேர்பே இல்லை. ஸ்ட்ரக்சர் அப்படி சொன்னீங்களா சார் அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து இந்த ரூல் வந்து தேர்க்கு மட்டும்தான், தேர் கூட இருக்கிற சென்டென்ஸ்க்கு மட்டும்தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. சம்டைம் இன் தி ப்ரிடிகேட், சம்டைம் இன் தி ப்ரிடிகேட் ஹாவ் டூ ஆப்ஜெக்ட். ப்ரிடிகேட்ல வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்காது, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும். ஷீ த்ரோஸ் எ ஃப்ளவர், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீ த்ரோஸ் எ ஃப்ளவர் ஆன் மீ. ஓகேவா? ஷீ த்ரோஸ் எ ஃப்ளவர் ஆன் மீ, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃப்ளவர் கூட வந்து ஆப்ஜெக்ட் தான், ஆன் மீ கூட வந்து ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரிடிகேட். வேர்ப் இருக்கு, வேர்புக்கு அப்புறமா வந்து ஆப்ஜெக்ட் இருக்கு, இது வந்து ப்ரிடிகேட். அவள் பொண்ணு, பொண்ணுக்கு வந்து சப்ஜெக்ட், இங்கே வந்து பொண்ணு. யார் வந்து போட்டது, யார் த்ரோ பண்ணது ஃப்ளவரு? என் மேலே ஒரு பொண்ணு த்ரோ பண்ணது. ஓகேவா? அந்த பொண்ணு வந்து ஷீ, அவள், அவள் வந்து சப்ஜெக்ட். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஹீ ஹிட் ஏ ஸ்டோன், ஹீ ஹிட், அவன் வந்து அடித்தான். எதில் அடித்தான்? ஸ்டோனில் அடித்தான். யாருக்கு அடித்தான்? ஆன் ஹர், அந்த பொண்ணு மேலே வந்து அடித்தான். ஓகேவா? ஸ்டோன் கூட வந்து ஆப்ஜெக்ட் தான், ஆன் ஹர் கூட வந்து ஆப்ஜெக்ட் தான், ரெண்டுமே வந்து வேர்ப். வேர்ப் வந்து என்ன? ஹிட்டு, அடிக்கிறது, அது வந்து ஆக்ஷன். வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் வந்து ப்ரிடிகேட், அவன் இது வந்து சப்ஜெக்ட். ஓகேவா? இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், முழுசாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து லெசன் தெரியும். இதுக்கப்புறமா வர லெசன்ஸ் எல்லாம் வந்து இது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சில பேருக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணோம், தேங்க் பண்ணணும். முதல்ல வந்து முகமது ரயான், முகமது ரயான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து வாஹித் சில்வர் ஸ்டார், வாஹித் சில்வர் ஸ்டார் என்னோடய வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. உங்கள் கமெண்ட் கூட சூப்பராக இருக்குது, உன்னோட உங்களோட டிபி கூட வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறதுக்காக. வாட் இஸ் மேன், நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்டில் வந்து ஒரு வீடியோ கேட்டிருந்தேன், ஒரு கிராமர் லெசன். அந்த கிராமர் லெசன் வந்து நான் சீக்கிரமே வந்து எங்கள் என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன், நடத்துகிறேன். ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் கண்டிப்பாக அந்த லெசன் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து ககன் கஷூல், என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இமாம் சாஹிப், சேத்தன் கிஷோர், நிக்லேஷன் கேவல் கென்ட், ராஸ் கம்யூனிகேஷன், உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு